ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வழி, அவர்கள் செல்லக்கூடிய அந்த பாதைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலான இளைஞர்கள் தவறான வழியின் பக்கம் தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தவறான வழிகாட்டுதல் அல்லது சரியான வழியை காண்பிப்பதற்கு தவறியதனுடைய வெளிப்பாடு அவர்கள் தவறான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில இளைஞர்களுக்கு தவறான வழி காண்பிக்கப்பட்டு விட்டது. சில இளைஞர்களுக்கு எது சரியான வழி என்பதை காண்பிப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். நாம் தவறியதின் விளைவால் அவர்கள் தவறான வழியின் பக்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மதுவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இளைஞர்களின் கூட்டம், போதை பொருள்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இளைஞர்களின் கூட்டம், இதையெல்லாம் கடந்து இன்னொரு கூட்டம் சினிமாக்களுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறது இளைஞர்களுடைய கூட்டம். இதுவெல்லாம் வேறு சமூகத்தில் நடக்கிற ஒன்றல்ல, இஸ்லாம் சார்ந்த நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுவெல்லாம். நம் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள், கஞ்சா உட்பட எல்லா பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். நமக்கு தெரியாத செய்தி அல்ல, நமக்கு அறியாத ஒன்று அல்ல, நமக்கு தெரிந்தவன் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறான், நமக்கு தெரிந்தவன் மது அருந்து விட்டு வருகிறான், நமக்கு தெரிந்தவன் கஞ்சா குடித்துக் கொண்டிருக்கிறான், எல்லா விதமான போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். இதை கடந்து இன்னொரு கூட்டம் சினிமாக்களுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறது. எவனோ நடிகர்களுடைய சினிமாக்கள் வெளிவருகிற பொழுது, திரைப்படங்கள் வெளிவருகிற பொழுது, அதற்காக வேண்டி இரவெல்லாம் விழித்திருந்து, அதற்காக வேண்டி என்னென்ன கொண்டாட்டங்களையோ என்னென்ன அநியாயங்களையோ நம்முடைய இளைஞர்களுடைய கூட்டங்கள் நடிகர்களுடைய அந்த பெயர்களில் பார்த்தால், அவருடைய அந்த சங்கங்களினுடைய பெயர்களில் பார்த்தால், இஸ்லாமிய இளைஞர்களுடைய பெயர்கள் இல்லாமலா இருக்கிறது? நாம் மறுக்க முடியுமா? நம்மை சார்ந்த இளைஞர்கள் அதில் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? தவறு என்று சொல்லுவதற்கு கூட இன்றைக்கு பெற்றோர்கள் தயங்கி நிற்கிறார்கள். சொல்லுவது கிடையாது. ஒரே பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளை இப்படி எல்லாம் செய்யறானே பெற்றோர்கள்ட்ட சொன்னா கேட்கறது இல்லை. இதுதான் ஒரு பதில். பெற்றோர்களிடத்துல இருந்து வரக்கூடிய பதில் சொன்னால் கேட்பதில்லை என்பது மட்டும்தான். குழந்தை பருவத்திலே இருந்த குழந்தை பருவத்திலே இருந்து உங்களுடைய கண்ட்ரோலில் தானே குழந்தைகள் இருந்தார்கள். குழந்தைகளாக இருக்கிற பொழுது எந்த விதமான உலகத்தின் அறிவு இல்லாத பொழுது, உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்பது பற்றிய அறிவு இல்லாத பொழுது பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த குழந்தைகள் கொஞ்சம் வாலிபத்துக்கு வருகிற பொழுது தடம் மாறுகிறார்கள் என்றால், அந்த தடம் மாற்றத்திற்கு பெற்றோர்களும் மிக முக்கியமான ஒரு காரணம். சரியான வழி என்ன?